குடி போதையில தான் என்ன செய்யறோம் அப்படிங்கறது தெரியாம நடத்துனர்கிட்ட போய் வாக்குவாதத்துல ஈடுபட்டு கைகளப்பாகி காயங்களோட போலீசார்கிட்ட ரகளையில ஈடுபட்டிருக்காரு இங்க ஒரு இளைஞர். திண்டுக்கல் நகரத்தோட மைய பகுதியில அமைஞ்சிருக்கு காமராஜர் பேருந்து நிலையம். இங்க இருந்து தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுறது வழக்கமான ஒண்ணு. இந்த நிலையில பழனியை நோக்கி அரசு பேருந்து ஒண்ணு நைட் 10 மணி அளவுல கிளம்பியிருக்கு. அப்போ இளைஞர் ஒருத்தர் மது போதையில பேருந்துல ஏறினதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து பேருந்தோட நடத்துனர் இளைஞரை கீழே இறங்குமாறு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த இளைஞர் இறங்க மறுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் பயங்கரமா முத்தி போயிருக்கு. இதுக்கு இளைஞர் இறங்க மறுத்ததுனால ரெண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ரொம்ப முத்தி போய் அரசு பேருந்து நடத்தினர் இளைஞரை தாக்குனதா சொல்லப்பட்டிருக்கு. இதுல இளைஞரோட முகத்துல பலத்த காயம் ஏற்பட்டதுனால பேருந்தை விட்டு இறங்கி செல்ல விடாம பேருந்தோட முன்பகுதியில போய் நின்னுகிட்டு தகராறுல ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அங்கு வந்த போக்குவரத்து போலீசார் இளைஞரை கூப்பிட்டு போலீசார் முன்னிலையே பேருந்து நடத்தினரை தகாத வார்த்தைகளால திட்டினதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இளைஞரை ஓரமா கூட்டிட்டு போன போலீசார் கொஞ்ச நேரம் கழிச்சு பேருந்த அனுப்பி வச்சதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மது போதையில இளைஞர் பேருந்து முன்னாடி வழிமறிச்ச சம்பவம் வாக்குவாதத்துல ஈடுபட்ட சம்பவத்தினால திண்டுக்கல் பேருந்து நிலையத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.